இது ஒரு ஜாலியான சில வரிகள், அது எல்லாரும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடலாக எழுதிடணும் அப்படின்றது தான் ஆசையாக இருந்தால் அப்படி எழுதினது தான் அது. தமிழ் திரையுலகத்தில் பாடல் எழுதி பாடி ஆடி நடிக்கக்கூடியவர் பத்மஸ்ரீ கலைஞானி என் இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் தான். அவருக்கு அடுத்து நான் உங்களை தான் சிறப்பாக பார்க்குறேன். நிறைய இப்போ அரபிக்குத்தில் ரெண்டு மூணு வார்த்தை போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம் சார். அது அது என்ன பொருள்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் ரசித்து சொல்லுவேன் எல்லா இடத்துலையும். இல்லை சார், நானும் ஆக்சுவலாக எப்படியாவது இப்போ அந்த ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிடலான்னு வார்த்தை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நண்டு பிராண்டி லைட் லுங்கீஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப் வழங்கும் Black Sheep Digital Awards 2022. டைட்டில் ஸ்பான்சர் நண்டு பிராண்டி லைட் லுங்கீஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப், பிரசன்டட் பை டாஸ்லர் எட்டானா, வே டு ஸ்டார்டம், பிரணவ் ஜுவல்லர்ஸ், 0% சேதாரம், பிரணவ் ஜுவல்லர்ஸ் ஆதாரம், அஸ்வதி நைட்டிஸ், கண்கள் உன்னை தேடுதே, பவர்ட் பை சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன், ஆர்டி பெயிண்ட்ஸ் அண்ட் வால்புட்டி, புட்டிகளில் சிறந்தது ஆர்டி வால்புட்டி, ஆர்டி பெயிண்ட்ஸோடு உங்கள் வாழ்வை வண்ணமயமாக்குங்கள், காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ் இப்போது திருவண்ணாமலையிலும், நம்ம விவிடியின் பிரியம் கடலை எண்ணெய், போன் வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், பீட் நீட் அகாடமி, ட்ரீம் டு பிகம் எ டாக்டர், அசோசியேட் ஸ்பான்சர் தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆயுர்வேத மருத்துவம் அதில் தன்வந்த்ராலயா தனித்துவம், எல்ஐசி ஆஃப் இந்தியா, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன், இந்தியன் ஃபிளார் லெகின்ஸ் அண்ட் செகின், ஓனி மியூசிக், காலிட்ஸ் பிரியாணி, ஆத்தென்டிக் சென்னை ஸ்டைல் பிரியாணி அக்ராஸ் த குளோப், Touran, your vacation, our destination. அடுத்த பிரசன்டரை இங்கே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இவர் நம்ம குடும்பத்தினுடைய ஒரு வெல் விஷர். மதுரையிலிருந்து புறப்பட்ட பட்டிமன்ற புயல், உலக நாயகனையே வியந்து பார்க்க வைத்த பேச்சாளர் இவர். வாழ்வீச்சில் கூட மோதி ஜெயிச்சிடலாம், ஆனால் இவரோட வாய்வீச்சில் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு தொடர்ந்து தன்னுடைய இலக்கணத்தை நகைச்சுவையோடு சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவரை தான் இப்போ நம்ம அழைக்க போகிறோம். இட்ஸ் நன் அதர் தேன் முனைவர் கியூ ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள். தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்க தமிழ தங்க தமிழ, எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு. நன்றிங்க ஐயா எங்களோட அழைப்பை ஏற்று இங்க வந்ததுக்கு. அண்ட் இப்போது இந்த விருதினை வாங்க போகிறவர் யார் அப்படின்னா, இந்த அரங்கமே அதில் அவர் இந்த விருதை வாங்க போகிறாரு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இவர் பன்முகங்களை காட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த முகத்தில் மிகப்பெரிய வெற்றி. இவர் எழுதின எல்லா பாடல்களுமே டிஜிட்டலில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். அதிகபட்ச தமிழினுடைய 100 மில்லியன் பாடல்களை கடந்தவர் இவர் தான். யாருக்கு இந்த விருது அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். கனவு விதைகள் நம்பிக்கையினும் நீரூற்று, வெற்றியை விருட்சமாக வளர்த்து எல்லோருக்கும் அன்பு நிழல் தரும் அன்னை மனம் கொண்ட, போராடி கிடைக்கும் வெற்றியை பகிர்ந்துண்ணும் பண்பாடு, மக்களின் மனதோடு சேர்த்து தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வென்றவர் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆங்கராக தன் கலைப்பயணத்தை ஆரம்பித்து நடிப்பு, தயாரிப்பு, பாடகர் என பல பரிமாணங்களில் தன்னை தக்க வைத்துக் கொண்ட திறமையாளர் இப்போது பேனாவை கையில் எடுத்து தனக்குள் இருக்கும் கவிஞனை தட்டி எழுப்பும். வயதான பெரியவர்கள் முதல் கியூட்டான குட்டீஸ்கள் வரை புரியும்படியும் பிடிக்கும்படியும் பாடல் எழுதும் வித்தைக்காரனான கல்யாண வயசு, காந்த கண்ணழகி, செல்லம்மா, சோவேபி வரை இவர் எழுதிய எல்லா பாடல்களும் டிஜிட்டல் தளங்களான யூடியூப், ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம் என எல்லா சமூக வலைதளங்களிலும் ரிலீஸ் ஆன சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டிங் அரியாசனம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வில் வரமாகவே, அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப பிடிக்கும். அது என்ன லைன்? ஐயோ மறந்துருச்சு. பாடலாசிரியராக தனக்கு கிடைக்கும் வருமானத்தை மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் குடும்பத்திற்கு கொடுத்து வரும் இந்த மாமனிதன் அர்த்தமுள்ள எழுத்துக்கள் எழுதுவதோடு மட்டுமில்லாமல் அந்த எழுத்துக்களின் மூலம் வரும் சன்மானத்திற்கும் ஒரு அர்த்தம் தந்துள்ளார். இதுவரை இந்திய அளவில் சாதனைகள் படைத்து வந்த இவரின் எழுத்துக்கள் உலக அளவில் அனைவரையும் ஆட வைத்த அரபிக்குத்து பாடலின் மூலம் பேன் வேர்ல்டுக்கான கவிஞராய் அவதரித்து அருள் பாவிக்க தொடங்கியுள்ளார். ஆங்கராக இருக்கும் போதே தளபதி விஜய் அவர்களின் கவனத்தை ஈர்த்த நம் எஸ்கே இன்று நம் தளபதி அவர்கள் வாயசைத்து நடனமாடிய சொற்களின் சொந்தக்காரராய் இமாலய வெற்றி என்பதன் உருவமாய் உருமாறி நிற்கிறார். இப்படி மக்கள் தங்களை மறந்து முணுமுணுக்கச் செய்யும் பாடல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் பாடலாசிரியர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு
ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஆன் டிஜிட்டல் என்ற விருதை வழங்கி பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022. ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஆன் டிஜிட்டல் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இந்த விருதினை உடன் வழங்குவதற்காக நண்டு பிராண்ட் இலைட் லுங்கிஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப்னுடைய மிஸ்டர் வி எஸ் கடிகாச்சலம் அண்ட் சுரேஷ் கடிகாச்சலம் சார். இது அவர் விருதுக்கான தருணம். ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஆன் டிஜிட்டல் எஸ் கே அண்ணன் அவர்கள். நன்றி நன்றி கடிகாச்சலம் சார். நன்றி சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரிய மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அதிகமாக பேச மாட்டேன் நான், நீ கவலைப்பட வேண்டாம், அதுக்கே கை தட்டலாம். நீங்கள் என்ன சிறப்பு அப்படின்னா, ரஜினி முருகனில் சிவாவுக்கு நான் அப்பாவாக நடித்தேன். அப்போ நான் அந்த படத்தில் இவர் வந்து சும்மா உலாவிக்கிட்டே இருப்பார், ஒன்றும் செய்யாமல் இருப்பார். அப்புறம் ஒரு படத்தில் நர்ஸாக வந்தார். நர்ஸாக வந்து டாக்டராக வந்த ஒரே ஆள் இவர் தான் நினைக்கிறேன். நர்ஸாக வந்தால் பெரிய அதில் ப்ரமோஷன் இருக்குது பார்த்துருக்கலாம். ஆனால் நர்ஸாகவும் நடிப்பார், டாக்டராகவும் ஜெயிப்பார், அதான் அவருடைய சிறப்பு. இப்போ எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, தமிழ் திரையுலகம் 1931 தான் பேச ஆரம்பித்தது. 1931, 100 வருஷம் வரப்போகுது. இப்போ 22 ஆச்சு, 9 வருஷம் இருக்குது. இந்த 100 வருஷத்துக்குள்ளே கோடிக்கணக்கான பேர்களை சென்றடுத்த அந்த கவிஞர்களில் ஒருவர் நம்முடைய சிவா அவர்கள் என்ற பெருமை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு காலத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவோம், அதே போல் கவியரசு கண்ணாசன் சொல்லுவோம். அவரும் எஸ்கே பேசுறாரு. தேங்க்யூ. இந்த பாருங்க, நான் கல்லூரி பேராசிரியர்னால எனக்கு நீங்கள் கத்துறதுனுடைய அர்த்தம் தெரியும், அது தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுபோல் யூடியூப்பில் இன்றைக்கு பெரிய திரை சின்ன திரையை தாண்டி கையளவு இருக்கின்ற அந்த திரையில் கற்றது கையளவும் பாங்க, கல்லாததும் கையளவு என்று சுட்டி காட்டுகின்ற அளவிற்கு கோடிக்கணக்கான தமிழர்களை ஈர்த்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்லா வகையான விருதுகளையும் பெற வேண்டும் என்று முத்தமிழ் சங்கத்தை வளர்த்த மதுரையிலிருந்து வந்து இந்த விருதை கொடுப்பதற்கான வாய்ப்பை தந்த பிளாக்ஷிப் நண்பர்களுக்கு பாராட்டி சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஜெயித்து காட்டுங்கள், எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுங்கள். ரெண்டு வார்த்தை பேசுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். Thank you, ba. Thank you once again. நீங்க நிறுத்தினா தான் அவர் பேசுறது கேட்கும். ஒண்ணு இல்ல சிவா, எப்படி கவிஞர் ஆனும்னு யோசனை வந்தது உங்களுக்கு? நான் இன்னும் கவிஞரே ஆவலையா சார், எல்லாரும் இவங்களா கவிஞர் கவிஞர்னு சொல்லி. கவிஞர்ன்றது வேற சார், நான் இது வந்து ஒரு பிளான்லாம் எதுவும் இல்லை சார். கோலமாவு கோகில படத்துல ஒரு பாட்டை எழுது அப்படின்னு சொல்லி அனிருத்தும் நெல்சனாவும் சொன்னாங்க. என்ன நம்மளே ஏன் பாட்டை எழுத சொல்கிறாங்க, இவங்களுக்கு பொழுது போல போல அப்படின்னு நினச்சி சும்மா ஜாலியாக பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் சார். நான் ஒரு கவிஞர்னோ பாடலாசிரியர்னோ சொன்னால் அது ரொம்ப தப்பாக இருக்கும் சார். ஏன்னா மொழி நல்லா தெரியணும், மொழி ஆளுமை இருக்கணும், அதெல்லாம் இருந்து எழுதுனா தான் அது ஒரு கவிதை, அது ஒரு பாடல், பாடலாசிரியர் அப்படின்றதெல்லாம்.
இது ஒரு ஜாலியான சில வரிகள், அதை எல்லாரும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடலாக எழுதிடணும் அப்படின்றது தான் ஆசையாக இருந்தால் அப்படி எழுதினது தான் அது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் இது, எதுவுமே எதிர்பார்த்து பண்ணதில்லை. பட் நான் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், விஜய் ப்ரோட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம ஹிட்டு பாட்டாக எழுதிட்டு நம்ம ஒரு பயங்கரமான பாடலாசிரியர்னு சொல்லிக்கிறோம் அப்படின்றது. அந்த டியூனை கேட்கும்பொழுதே தெரியும், அனிருத் வந்து இப்போது இந்த அரபி குத்து டியூன் அமிச்சும்போது அதை கேட்கும்போதே ஓகே இது எல்லாருக்குமே பிடிச்சிரும், இந்த டியூன் எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்றது தான். இதுக்குள்ளே ஒரு ஐடியாவாக டீமாக சேர்ந்து பண்ணது தான், ஐடியாவை ஃபஸ்ட்டு உருவாக்குனது அனிருத் தான். அரபி குத்துன்னு பண்ணலாம் அப்படின்னு, அது என்ன அரபி குத்து அப்படிலாம் சொல்லி ஆரம்பித்தது. ஸோ செல்லம்மா சாங் பண்ணும்பொழுதும் அப்படி தான், அந்த டியூனை கேட்கும்பொழுதே ஒரு டான்ஸ் பீட் இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஜாலியான டான்ஸ் பாட்டு கேட்குறது எல்லாருக்குமே பிடிக்கிறது தான். அண்ட் பாடல் தான், ஒரு 4 நிமிஷம் பாடலும் போது திருப்பி திருப்பி கேட்டே இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஒரு எல்லோரும் சேர்ந்து அமைகிறது தான் நினைக்கிறேன் அது. பட் ஒரு பாடலாசிரியர் அப்படிலாம் சொல்லிக்கணும்னா இன்னும் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ரொம்ப ரசித்த வரிகள் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட லிரிக்ஸும் நாமுத்துக்குமார் சாரோட லிரிக்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு வந்து இது அவங்க ரெண்டு பேருக்கும் நான் டெடிகேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூப்பர், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் பாடல் எழுதி பாடி ஆடி நடிக்கக்கூடியவர் பத்மஸ்ரீ கலைஞானி என் இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் தான். அவருக்கு அடுத்து நான் உங்களை தான் சிறப்பாக பார்க்குறேன். சார் ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சார், சரிங்க, கமல் சார் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறாரு, நான் எதுவுமே தெரியாம அவ்வளோதான் சார் வித்தியாசம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தெரியாமல் செய்யறது இவ்வளோ ஹிட் ஆச்சுன்னா தெரிஞ்சு செஞ்சால் எப்படி ஹிட் ஆகும், அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டிலாம் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த இப்போ அரபிக் குத்துல 2-3 வார்த்தை போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம் சார். அது அது என்ன பொருள்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் ரசித்து சொல்லுவேன் எல்லா இடத்துலையும். இல்லை சார், நானும் ஆக்சுவலாக எப்படியாவது இப்போ அந்த படம் ரிலீஸ்க்குள்ளே அதுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிடலான்னு வார்த்தைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே வேறு யார் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தனியாக வீடியோ விடணும்னு நினைக்கிறேன் சார். சரி சரி, அதுக்குள்ளே என்ன மீனிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இப்போ என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, அதனால நாங்கள் அப்படி ஒரு ஓப்பனாக விட்டோம் சார். உங்களுக்கு விருப்பமான மீனிங்கை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சபாஸ் சபாஸ், புதுக்கவிதை எழுதுகிறப்ப அதனுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாமா? அதுபோல் அவர் அருமையாக சொல்லியிருக்காரு, கவி பேரரசாக கவி சக்கரவர்த்தியாக இவர் வர வேண்டும் என்று நான் படித்த தமிழால் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இன்னொன்று, அரபிக்குத்தோட இன்னொரு ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பாடினாலும் பக்கத்தில் இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது, தப்பாக தான் பாடுறீங்கன்ட்டு. இவருக்கு ஃபுல் லிரிக்ஸ் தெரியுதுப்பா இவருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் இன்னும் எல்லாருமே அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்பலம் பார்ட்னர் ஸ்ரீ சாஸ்தா அப்பலம், காஸ்டியூம் பார்ட்னர் மேல் மிசாஜ் டிசைனர் ஸ்டுடியோ, இன்விடேஷன் பார்ட்னர் லவ்லி கார்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி ஏவியேஷன் பார்ட்னர் சத்யம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன், க்ரூமிங் பார்ட்னர் சிக்னேச்சர் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி, வாட்டர் பார்ட்னர் நைஸ் அக்வா, காஸ்டியூம் பார்ட்னர் ஃபீமேல் லேபிள் ஜே, விமன்ஸ் ஆக்சசரிஸ் பார்ட்னர் தீபா, டிராவல் பார்ட்னர் லீப் டாக்ஸி, ஹெல்த் கேர் பார்ட்னர் அப்போலோ புரோட்டன் கேன்சர் சென்டர்ஸ், ஃபர்னிச்சர் பார்ட்னர் ரிச்வுட் ஃபர்னிச்சர், கிஃப்ட் பார்ட்னர் மை கியூட் மினி, சாய் பார்ட்னர் டீ பாய், என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் மிர்ச்சி, மல்டிபிளெக்ஸ் பார்ட்னர் பிவிஆர் சினிமாஸ், பிரிண்ட் பார்ட்னர் குமுதம், அவுட்டோர் பார்ட்னர் பேப்பர் ஆட், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் த பார்க் ஹோட்டல்ஸ், கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி, செலிப்ரேஷன் பார்ட்னர் ஏஜி சினிமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், ஈவெண்ட் பார்ட்னர் டார்க் என்டர்டைன்மெண்ட், குல்ஃபி பார்ட்னர் ஜுமோ குல்ஃபி, டோனட் பார்ட்னர் டோனட் ஹவுஸ். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள்.